எல்லா விதமான செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் ஆல்வேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கிலாந்தைச் சேர்ந்த 5 வயது சிறுவன் பென் வில்லியம்ஸ் மூளை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு பர்மிங்கில் உள்ள குயின் எலிசபெத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். நடக்க பேச முடியாமல் அவதிப்பட்ட இவனுக்கு ஹீமோதெரபி சிகிச்சை தரப்பட சற்று மீண்டுள்ளான். சமீபத்தில் தனக்கு உலகக்கோப்பை கால்பந்து வேண்டும் என கேட்டான். அங்குள்ள செவிலியர்கள் மாதிரி உலகக்கோப்பை வில்லியம்ஸிடம் கொடுத்தனர். அப்போது இது என்ன தெரியுமா என்று கேட்க இதுதான் உலகக்கோப்பை என்று உற்சாகமாக தெரிவித்தான். அப்போது வில்லியம்ஸ் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த வீடியோ இணையதளத்தில் வெளியானது. இதை பார்த்த இங்கிலாந்து கால்பந்து அணி கேப்டன் ஹாரி கேன் வெளியிட்ட ட்விட்டர் செய்தி, நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி விளையாடுகிறோம் என எல்லாம் மக்கள் மத்தியில் கவனமாக பார்க்கப்படும் என எங்களுக்கு தெரியும். சிறுவன் வில்லியம் செயல் எங்களை உத்வேகத்துடன் செயல்பட தூண்டுகிறது. அடுத்து வரும் போட்டிகளில் வெற்றி பெற்று உண்மையான உலகக்கோப்பையை வென்று அவனது முகத்தில் இன்னும் கூடுதல் உற்சாகத்தை கொண்டு வர முடியும் என நம்புகிறோம். இவ்வாறு ஹாரி கேன் தெரிவித்திருந்தார். சிறுவனுக்கு சிகிச்சை தரும் லியாம் ஹெர்பர்ட் கூறுகையில், ஒரு வாரத்துக்கு முன் உலகக்கோப்பை கெட்டதற்கு நாங்கள் மாதிரியை கொடுத்து விட்டோம். இதுபோல இங்கிலாந்து அணி கேப்டன் ஹாரி கேனும் செய்வாரா என்றார். நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், அந்த மூளை நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய ஆசையை நிறைவேற்ற இங்கிலாந்து அணி வீரர்கள் உத்வேகத்துடன் செயல்பட்டு இந்த முறை உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை வென்று அவனுக்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்துவார்களா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.